வெற்றிமாறன் வந்து அவர் தேர்ந்தெடுத்த அந்த கதைக்களத்துக்கு நியாயம் செய்திருக்கிறாரா இந்த படத்தில்? இல்லை, நியாயம் செய்ய முயற்சி எடுத்திருக்கிறார். அந்த ரசிகர்களுடைய மனசில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவது அப்படிங்கிற வித்தையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் அது ஒரு முழுமையான ஒரு விஷயமா பண்ணாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இயக்குனர் வந்து கற்பனை சொந்தத்தின் அடிப்படையில் காலத்தை வந்து முன்பின்ன வச்சு ஒரு படத்தை வந்து ஒரு கதையை வந்து புனைகிறார். அதை வந்து நம்ம தப்பாக சொல்லலாமா? இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிறப்ப அந்த ஒரு கதைக்கு அந்த உண்மையான போராடியவர்களுக்கு, ஏன்னா எதிர்கால சந்ததியினருக்கு வந்து நம்ம ஒரு தவறான தகவலை சொன்ன மாதிரி ஆயிரும். உண்மையான கலிய பெருமாள் வந்து இந்த படத்தில் உள்ளது போல, விஜய் சேதுபதி போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே யார் கழுத்தையும் அறுத்தது கிடையாது, துப்பாக்கி வச்சுட்டே அலைஞ்சது கிடையாது. இப்போ கலியபெருமாள் நிஜத்தில் யதார்த்தத்தில் வந்து அந்த மாதிரி வன்முறை சம்பவங்களில் ஈடுபடவே இல்லையா? எங்களுடைய அமைப்பில் வந்து யாருமே துப்பாக்கி எடுத்து சுடக்கூடாது, அது வேண்டாம். ஏன் அப்படின்னா அதிமுக ஆட்சியில் தான் வந்து இந்த குழுக்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்டாங்க. நான் மட்டும் முதலமைச்சர் ஆகிட்டேன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? அது என்ன மேடை சவால் விடுறது இருக்குல்ல, அதுதான். அதனால் அங்கே ஒன்றிய அரசு என்ன சொல்லுதா கேட்பாங்க. அதில் கருணாநிதி எம்ஜிஆர்னு விதிவிலக்கு கிடையாது. ஒன்னிண்டிய அரசியல் ஃபில்மிபி தமிழர்களுக்கு வணக்கம். வெற்றிமாறன் இயக்குன விடுதலை படம் வந்து சினிமா காலத்துலேயும் அரசியல் காலத்துலேயுமே வந்து நிறைய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருது. இந்த நிலையில் வெற்றிமாறன் எடுத்துக்கிட்ட இந்த விடுதலை திரைப்படம் அது சார்ந்த அந்த களம் வந்து நிறைய பேரால் விமர்சனம் செய்யப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து நியாயமாக அந்த விஷயங்களை வந்து காமிச்சிருக்காங்களா அந்த படத்தில் அப்படின்னு சில பேர்கிட்டேருந்து விமர்சனம் வந்திருக்கு. அப்படியே ஒரு முக்கியமான விமர்சனத்தை வச்சவர் தான் பத்திரிகையாளர் டிவி சோமு. அவர் இந்த நேர்காணலில் நம்ம நினைஞ்சிருக்காரு. அவர் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விடுதலை படம் குறித்து உங்களோட விமர்சனத்தை வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வெற்றிமாறன் வந்து அவர் தேர்ந்தெடுத்த அந்த கதைக்களத்துக்கு நியாயம் செய்திருக்கிறாரா இந்த படத்தில்? இல்லை, நியாயம் செய்ய முயற்சி எடுத்திருக்கிறார், அதான் சொல்லணும். முழுமையாக சொல்கிறதுனா அதான் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு அடிப்படை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்களை, அவங்களுடைய போராட்டத்தை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறார். இது பொதுவாக சினிமானாலே வெறும் கமர்ஷியல் நினைக்கிற ஒரு சூழலில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற அளவில், அதே மாதிரி ஒரு நேர்த்தியான ஒரு சினிமா. அதுக்கு எந்த ஒரு நல்ல டெக்னீஷியன், எந்த இடத்துல வந்து ஒரு பகீர்னு காட்சி வைக்கணும், எந்த எப்படி வந்து ஒரு மலைப்பாம்பு மாதிரி எப்படி இறைய கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுதோ அந்த மாதிரி அந்த ரசிகர்களுடைய மனசில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவது அப்படிங்கிற வித்தையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அந்த அளவில் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அது ஒரு முழுமையான ஒரு விஷயமாக பண்ணாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். என்னென்னா, அந்த முதல் விஷயம் இந்த கால அப்படிங்கிற ஒரு கால வரிசை முன்ன பின்ன இருக்குது. ஆனால் அதை வந்து அவருடைய கற்பனை சுதந்திரம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அவரே வந்து அதை தான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறார். அதுமாரி அப்படி எடுத்துக்க கூடாதா? அவர் இயக்குனர் வந்து கற்பனை சுதந்திரத்தின் அடிப்படையில் காலத்தை வந்து முன்பின்ன வச்சு ஒரு படத்தை வந்து ஒரு கதையை வந்து புனைகிறார். அதை வந்து நம்ம தப்பாக சொல்லலாமா? இது எப்படின்னா, இது வந்து இந்த உலகத்துலேயோ இல்லை ஈரேழு கிரகங்கள்லேயோ இல்லாத கதாபாத்திரம் அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னங்கிறது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஒரு சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்புக்கு அப்படி சொல்லலாமே தவிர, அதுக்காக அவங்க கற்பனைன்னு போட்டுக்கிட்டோம் தப்பு கிடையாது. ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு இல்லை, குறைந்தபட்சம் வந்து உண்மை நிகழ்வின் அடிப்படையில் புனையப்பட்ட கதைன்னு போட்டாலும் சட்ட பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஜெய் பீமுக்கு பண்ண மாதிரி பண்ணியிருக்கலாம். அதனால் அது வந்து ஒரு முழு கற்பனை அல்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிறப்ப அந்த ஒரு கதைக்கு அந்த உண்மையான போராடியவர்களுக்கு, ஏன்னா எதிர்கால சந்ததியினருக்கு வந்து நம்ம ஒரு தவறான தகவலை சொன்ன மாதிரி ஆயிரும். ஏன்னா அது உண்மை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் பார்ப்பாங்க. இப்போ நம்மளும் சரி, ஏன்னா நடந்த விஷயங்கள் தான் எடுத்திருக்காரு, முன்ன பின்னே மாற்றி எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப இதில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி, ஏன்னா அவரால் அதை செய்ய முடியும். உண்மையான விஷயத்தை மிக உண்மையாக எடுத்தால் கூட அதை சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தேர்ந்தவர் தான். ஆனால் இந்த படத்தில் வந்து அது பண்ணாததுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, அதை பண்ணலை அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இன்னும் என்ன சொல்லப்போனால், இந்த மலைக்கோட்டை ரயில் வந்து 1987 நடந்தது. அதே போல் இந்த வாச்சாத்தி பிரச்சனை 1992 நடந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த வீரப்பனுடைய அந்த பகுதியில் மக்களை வந்து சிறப்பு படையினர் ஒர்க் ஷாப்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வச்சு பண்ணது. இவர் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பண்ணியிருக்கிறாரு. இதில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து இது பண்ணலாம். எப்படின்னா, இந்த அரியலூர் பகுதியில் கலியபெருமாள் போராடுறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் விவசாய கூலிகளுக்கு அவர்களுக்கு உரிய அந்த உரிமைகள் கிடைக்கல, கூலி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே அருணா சுகர் ஃபேக்ட்ரின்னு இருந்தது, அதில் வந்து தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு இவர் வந்தார். அதை வந்து இவர் வந்து அந்த கார்பரேட்டு அப்படிங்கிற அந்த நிலக்கரி அப்படின்னு கொண்டு வர்றாரு. அதை நம்ம தவறு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு அப்படி இருந்தது. இப்போ வந்து இதுதான் பெரிய ஆபத்தாக இருக்குது. இப்போ ஜார்க்கண்டில் சத்தீஸ்கர்லாம் அதை தான் நடந்துகிட்டு இருக்கிறனால அதை வந்து இவர் இந்த மாதிரியான விஷயங்களை இவர் வந்து உள்ளே எழுதிட்டு வர்றது, அதில் மாற்றம் பண்ணுறதை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. இந்த கால வரிசைப்படி அவர் பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு
தவறான ஒரு விஷயத்தை கொண்டு போகும். ஏன்னா அப்படி தான் பார்ப்பாங்க, உண்மை அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அடுத்தது படத்தில் வரக்கூடிய பெருமாளுங்கிற விஜய் சேதுபதி கதாபாத்திரம் வந்து உண்மையிலே இருந்த கலிய பெருமாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும், தோற்றம்னா உருவ தோற்றத்தை இல்லை, அந்த கேரக்டர் வைஸ் அப்படி இருக்கிறதால ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான கலிய பெருமாள் வந்து இந்த படத்தில் உள்ளது போல், விஜய் சேதுபதி போல் போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே யார் கழுத்தையும் அடுத்தது கிடையாது, துப்பாக்கி வச்சுட்டே அலைஞ்சது கிடையாது. அதனால் என்னென்னா, அப்போ கலைய பெருமாள் இப்படி தான் இருந்தாரோ? ஏன்னா இது சினிமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆபத்து ரெண்டு முனை இல்லை, ஒரு கத்தி மாதிரி இருக்குது. அந்த ரெண்டு முனையுமே இப்படி இப்படி இல்லை, மக்களை நோக்கியே இருக்குது, இரட்டை ஆபத்து. ஏன்னா இங்கே சினிமாவில் ஒருத்தர் வர்றாரு, நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு நம்பிட்டு ரொம்ப நல்லவர்னு ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு இருக்குது மக்கள். அப்போ நம்ம கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது, அதுவும் வெற்றிமாறன் மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்னும் கூடுதலான கவனத்தோடு இருக்கணும். இப்போ உதாரணமாக இந்த படம் வந்த அதே நேரத்தில் பத்து தலைன்னு சிம்பு நடித்த படம் இருந்துச்சு, அதுவும் ஒரு அரசியல் படம்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அந்த படம் பார்த்தா தெரியும் அதெல்லாம் அரசியலே இல்லை, அந்த மாதிரியான படம். ஆனால் அதை வந்து யார் விமர்சனம் பண்ணலையே? அந்த மாதிரி படம் நிறையா வந்திருக்குது. ஒரு கிராமத்தில், ஒரு கிராமத்துலேயோ இல்லை ஒரு டவுன்லேயோ ஒரு அரசியல்வாதி இருப்பார், அவர் ஹீரோ ஒருத்தர் இருப்பார், மோதுவாங்க. இதெல்லாம் வந்து பொருட்டாகவே யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு கவனிக்கத்தக்க அரசியல் படமாக இருக்கிறதுனால தானே சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்து அதை பண்ணணும், இப்போ அடுத்தது ரெண்டாவது பாகத்திலேயாவது அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம விமர்சனம் வைக்கிறோம். ஓகே, நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் வந்து புலவர் கலைய பெருமாள் அந்த கேரக்டர் வந்து, அதாவது படத்தில் வந்து வாத்தியார்னு வரக்கூடிய அந்த கேரக்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் கழுத்திருக்கிறார். இந்த கேரக்டர் வந்து புலவர் கலைய பெருமாளை வந்து பேஸ் பண்ணி எழுதப்பட்ட கேரக்டராக வந்து அவங்க சொல்லலை, பட் வெளியே பார்த்து அப்படி தானே நம்ம உணரக்கூடிய அளவுக்கு தானே இருக்குது. ஆமாம், அப்போது வந்து புலவர் கலைய பெருமாள் நிஜத்தில் யதார்த்தத்தில் வந்து அந்த மாதிரி வன்முறை சம்பவங்களில் ஈடுபடவே இல்லையா? அவர் சொல்கிறதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறேன். ஆனால் இங்கே ஆண்டிமடம் பகுதியில் இருக்கிற காவல்துறை காவல் நிலையத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து தமிழ்நாடு விடுதலை படை நடத்தினாங்க. அது எப்படி தான் தமிழரசெல்லாம் கொல்லப்பட்ட பிறகு 1987 செப்டம்பர் 1 அவர் வந்து அடித்து கொல்லப்பட்டார். அதன் பிறகு வந்து அதுக்கு தலைமை ஏற்றவர் சு என்கிற சுந்தரம், அவர் தலைமையிலான அந்த தோழர்கள் குழு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மாதிரி அங்கேருந்து துப்பாக்கிகள், குண்டுகள், அப்புறம் வந்து கண்ணீர் புகை குண்டுகள்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்பையும் வந்து கொலை நடக்கலை. அதாவது அது நடந்தது வேற ஒரு சம்பவம். இப்படி நிறையா வந்து விஷயங்களை முரணாக போட்டது, ஆட்களை மாற்றி போட்டது, நடக்காத சம்பவத்தை சொன்னது, இந்த மாதிரி இது. இப்போ தோழர் கலைய பெருமாளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, அவர் வந்து எந்த ஒரு காலத்துலேயும் வந்து யாரையும் துப்பாக்கியால் சுட்டதோ இல்லை வந்து கத்தி எடுத்து குத்துனதோ கிடையாது. ஏன்னா இதில் வந்து இந்த இடதுசாரி தமிழ் தேசிய குழுக்கள் காமிக்கப்படுறது வந்து ஒரு ஆயுதமேந்திய போராட்டத்தை வந்து எடுத்து செல்லக்கூடிய குழுக்களை காமிக்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் அப்படி இல்லவே இல்லையா? இல்லை, ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நக்சலைட்டு குழுவில் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஜனநாயக பாதிக்கு வரலான்னு சொல்லி விலகினேன். இப்போ நான் சில பேராக பேட்டி கண்டிருக்கேன், அவங்கள்ட்ட இந்த கேள்விகளை நான் வந்து வச்சுருக்கிறேன். நீங்கள் புலவர் கலைய பெருமாள் நேரில் பார்த்து நேரில் சந்திச்சிருக்கிறேன், அது மாதிரி இன்னும் சில தோழர்களை சந்தித்திருக்கிறேன். அப்போ புலவர் கலைய பெருமாள்கிட்ட நான் பேசினப்பிய அது ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம் அது, அதை நான் சொல்கிறேன். அந்தக்கப்புறம் அவர்கிட்ட பேசினப்ப இந்த போராட்ட வழிமுறைகள் அப்படின்னு பேசினப்போ அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, எங்களுடைய அமைப்பில் வந்து யாருமே துப்பாக்கி எடுத்து சுடக்கூடாது, அது வேண்டாம். ஏன் அப்படின்னா, இவங்க இந்த வழிமுறையை பார்த்து வரக்கூடிய மக்கள் வந்து பயந்துருவாங்க. ஓ, துப்பாக்கி இறைஞ்சி இருக்கிறாங்களா, இப்பயே துப்பாக்கி அப்படின்னா நமக்கு ஒரு இதாக வருது. அப்போ அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அதனால் நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்குல்ல, அதை வந்து பயன்படுத்தலாம், கத்தி, அறிவாள், இந்த மாதிரி. இப்போ அழித்தொழிப்புலலாம் பார்த்திங்கன்னா, தமிழரசன் அழித்தொழிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச அந்த அழித்தொழிவு நடக்கிறதுக்கு முன்னாடியே தியாகம் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னும் ரெண்டு மூணு பண்ணியிருக்கிறாங்க. உடுமலைப்பேட்டை பகுதியில் ஒன்று நடந்திருக்கு. இது எல்லாமே இந்த கத்தி இந்த மாதிரி விஷயங்கள் தான். அவங்க வந்து துப்பாக்கி இல்லை, என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சில பேர் வந்து ஒரு துப்பாக்கியை வந்து சும்மா அந்த கள்ளத்தனமாக தயாரித்து தங்களுடைய சொந்த பாதுகாப்புக்கு வச்சுக்குவாங்க. ஆனால் வெடிகுண்டுகள் வந்து தயாரிச்சிருக்காங்க, வெடிகுண்டும் தயாரிச்சிருக்கிறாங்க. அது வந்து வெடிகுண்டை வந்து அவங்க வீசினாங்க காவல்துறை மேலே, இல்லை அந்த படத்தில் வர்ற மாதிரி துப்பாக்கியை வந்து சுட்ட இது பண்ண எடுத்துகிட்டு இவங்க துப்பாக்கியோட தான் போகிறாங்க. ஆமாம், அது கழுத்தாக இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலை. இப்போ தொடர் கலிய பெருமாளுக்கு வருவோம். அவர் வந்து அவருடைய போராட்ட வழிமுறை எப்படி இருந்தது அப்படின்ட்டு, அவர் ஆயுத போராட்டத்தில் தான் அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு கால ஒரு சூழல் வந்து கலைஞ்சிச்சா அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது, அந்த கேள்வி இருந்தது. ஆனால் இவருடைய இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் பள்ளிக்காலில் வந்து பெரியார் மேல பற்றாக இருக்கிறாரு, படிக்கிறப்பயே நிறையா போராட்டங்கள் பண்ணுறாரு. திருவையாறில் வந்து புலவர் படிப்பு அவர் படிக்கிறப்ப அங்கே வந்து ஒரு இது வச்சுருக்கிறாங்க, பிராமண மாணவர்கள் இருக்கக்கூடிய விடுதியில் மற்ற மாணவர்கள் போகக்கூடாது
ஏன்னா அதை எடுத்து இவர் வந்து திராவிடர் கழகத்துடைய ஒரு பகுதியான மாணவர் மன்றத்தை கூட வச்சுக்கிட்டு போராடுறாரு. பெரியார் அழைச்சிட்டு வந்து கூட்டம் நடத்துகிறாரு. அப்புறம் ஒரு வேலைக்கு போகிறாரு. இந்த புலவர் படிப்பின ஆசிரியருக்கு ஒரு கட்டத்தில் ஒரு மனசில் உறுத்திட்டே இருக்குன்னா பொதுமக்கள் எதுவும் செய்யாமல் நம்ம இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வேலையை விட்டு விலகி கிராமத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே அடிப்படையில் இவர் ஒரு விவசாயி. ஆனால் அந்த விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான பிரச்சனைகள் நிறையா வந்து இவருக்கு தெரியும். அப்போ அந்த மக்களுக்காக அந்த விவசாய கூலிகளுக்கான பக்கம் நிற்கிறப்பையே ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு அந்த கம்யூனிசம், ஏன்னா அவங்க தான் அன்னைய வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க விவசாய கூலிகள், அங்கே வர்றாரு. அப்போ தான் இவருடைய போராட்ட வழிமுறைகள் என்ன வேணால் ஒன்றும் இல்லை, ரெட்டை கவலை முறை ரெண்டு ஒரு டீ கடை ரெண்டு தான் ரெட்டை கவலை முறை நமக்கு தெரியல. இப்போ வந்து ஆதிக்க சாதியினரும் சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு டம்ளரும், இவங்களுக்கு வந்து வேறு டம்ளரும், அதாவது இந்த பட்டியலின மக்களுக்கு வேறு டம்ளர், சில சமயம் கொட்டாங்குச்சி, இந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள். அதை வந்து இவரும் இவருடைய ஆதரவாளர் போய் வந்து முதல்ல அந்த டீ கடைக்கார்ட்ட சொல்கிறது, எப்பா நீ இப்படி பண்ணாத அப்படின்ட்டு. இல்லை இல்லை சரி சரி, ஏன்னா அந்த பகுதியில் அவர் இருக்கிற செல்வாக்கு அவருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆதிக்க சாதியினருக்கு இது பண்ணிக்கிட்டு பயந்துக்கிட்டு அதே மாதிரி வைப்பான். ரெண்டாவது ஒரு முறையை சொல்லுவார், அன்றைக்கே சொன்னால ஏன்பா அது மாதிரி வைக்கிறார் மாதிரி, அதுக்குள்ளேயே நடந்துடும் வேண்டாம் அப்படின்ட்டு. அது மீறி இருந்தாங்கன்னா கடை இருக்காது. ஓகே, இதுதான் மற்றபடி ஆட்களை கொண்டார் இது பண்ணார் அந்த மாதிரியான இது இல்லை. அப்புறம் இன்னொருது என்னென்னா, அந்த விவசாய கூலிகளை வந்து தங்கள் நிலத்தில் இருந்த கூலிகளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக இருந்துச்சு. அந்த நில சுகந்தார்கள் நில உடமையாளர்கள்னு சொல்லுவாங்களா, அவங்க இவங்களுக்கு உரிய கூலி தர்றதில்ல. அதே மாதிரி அடிமைக்கும் அடிமையாக நடத்துறது, அடிமையிலும் அடிமைக்கும் அடிமையாக நடத்துறது, இப்படி அவங்க ரொம்ப துயரப்பட்டு இருந்த ஒரு சூழலில் இவங்களுக்கு போதுமான வயிற்றுக்கு போதுமான இதே இல்லை. உணவு உற்பத்தி பண்ணுறாங்க, இவங்க வயிற்றுக்கு போதுமானதே இல்லைன்னா அது எவ்வளோ இதாக இருக்கும். அப்போ இவர் வந்து ஆட்களை அழைச்சிட்டு போய் அங்கே வந்து அறுவடை பண்ணி அதை மக்களுக்கு பிரித்து கொடுக்குறாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் இருக்குது. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த அருணா சுகர் இது வருது, அங்கேயும் வந்து தொழிலாளர்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுறாங்க, அங்கே உரிமை இல்லை, அந்த மாதிரி சூழல் இருக்குது. அப்போ தான் இவருடைய வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு, தொழிலாளர்களின் செல்வாக்கு அங்கே வந்து சங்க பொறுப்புக்கு வர்றாரு, அதுக்காக போராடுறாரு. அந்த சமயத்தில் தான் அந்த அருணா சுகர்ஸ் நிறுவனத்திலேருந்து உங்கள் அப்பைய 80களிலேயே பார்த்திங்கன்னா 79 தான், 80 முன்னாடி இருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் 100,000 ரூபா பணம் தரும், சென்னையில் பெரிய பங்களா தரும், உங்கள் பையனுக்கு ஒரு வேலை தரும், நீங்கள் வந்து போராட்டத்தை விட்டுருங்க. போராட்டம் இல்லை, நீங்கள் சங்க பொறுப்பில் இருங்க, ஆனால் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. ஓகே அப்படின்னு இவர் கடுமையாக திட்டி இவர் பேர்றாரு, அதை ஏற்றுக்கல அவர். இப்படி இவருடைய போராட்டங்கள் ஒரு மக்கள் திரள் போராட்டங்களாக தான் இருந்ததே தவிர, இவர் வந்து இந்த சாகச செயல்னு சொல்கிறாங்கல்ல நம்ம பார்வையில் சாகசம், அதை இடதுசாரி இதில் தீவிரமாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இது மக்களுக்கான விஷயம்னு அவங்களுடைய பார்வையில் அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் இவர் ஈடுபடலை. ஒரு மக்கள் தலைவராக தான் அவர் இருந்தார். எல்லா மக்களுக்குமான தலைவர். அந்த பகுதியில் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை ஒரு இதுனா இவர்கிட்ட வந்து முறையிடுவாங்க, எங்களுக்கு வந்து இவங்களால பிரச்சனை இருக்குது, எங்களை அடிமைப்படுத்துகிறான், இல்லை இந்த மாதிரி பண்ணுறாம்பாங்க. இவர் வந்து அதுக்காக போய் முன்னிற்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாரே தவிர, இவர் வந்து ஆயுதம் தூக்குனாரு அப்படிங்கிறது இல்லை, இவர் மேலே அந்த மாதிரியான புகாரம் எதுவுமே இல்லையே. இவர் வீட்டில் இருந்து வெடிகுண்டு வழக்கு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தோட்டத்தில் என்னன்னா அப்போ தான் வந்து இவரை இழுத்து விட்றாங்க தவிர, மற்றபடி இவர் வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகிறது அதெல்லாம் பண்ணது வந்து தமிழரசன் தான் நிறையா பண்ணியிருக்கிறார். ஓகே, இப்போ வந்து படத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி காமிக்கப்பட்டது வந்து ஒரு மைனிங் கம்பெனி, ஒரு கார்பரேட் வந்து இந்த போராட்ட குழுக்களுக்கு வந்து எதிரியாக வந்து காமிக்கப்படுது. ஆனால் நிஜத்தில் பண்ணையார்களும் ஆதிக்க சாதியினர் தான் வந்து எதிரிகளாக இவங்களுக்கு வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஒரு சாதி ரீதியான ஒரு பாகுபாட்டை, சாதி மோதலை, வர்க்கமும் இருந்திருக்கு. ஆனால் படத்தில் வந்து அந்த சாதி ரீதியான அந்த முரண்பாட்டை காமிக்காமல் வர்க்கத்தை மட்டுமே கையாண்டதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது இன்னொரு இதுவும் பார்க்க போனால் அப்போ வந்து ஜாதி வர்க்கம் ரெண்டுமே பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் படத்தில் வந்து விடுதலையில் வந்து அது ரெண்டுமே சரியாக காமிக்கப்பட்டுச்சா? நான் நினைக்கிறேன் அது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைய சூழலில் நம்ம பழைய காலத்தில் ஒரு சம்பவத்தை இப்போதைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் சொன்னல. இப்போ இவங்க வந்து இந்த நிலக்கரி சுரங்கங்கிறது இங்கே அந்த பிரச்சனை இல்லை, இங்கே இருந்துட்டு வேறு அதை பார்த்து மாற்றிருக்கிறாங்க, அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த விஷயத்தை இப்போ நமக்கு இன்னும் இந்த தேவையாக தான் இருக்குது, அந்த விஷயம் தான் தேவையாக இருக்குது. இப்போ இப்போ டெல்டா பகுதியிலேயே வந்து நிலக்கரி சுரங்கம் வரக்கூடிய ஒரு சூழலில் தான் இருந்து இப்போ தான் அதை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதை அவங்க எடுத்து சரி அப்படிங்கிற மாதிரியே இந்த ஜாதி அப்படிங்கிறத விஷயத்த பின்னுக்கு வச்சுட்டு இது பண்ணது கரெக்டு தான் அப்படி எனக்கு தோணுது. அந்த சாதியான முரண்பாடு வந்து அந்த விஷயத்துக்கு அந்த பிரச்சனைக்கான ஸ்பேஸ் வந்து விடுதலை படத்தில் கொடுக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதை அவங்க பெருசாக அவங்க வந்து அதை பண்ணலை. அந்த முழுக்க முழுக்க வந்து அந்த பழங்குடி மக்கள் அவங்களுக்கு வந்து இந்த கார்பரேட் நிறுவனத்தினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள். அப்புறம் இன்னொருதையும் நம்ம வந்து காலசூழலை நம்ம ஒத்துக்கணும். அதாவது ஜாதி ரீதியான வந்து பிரச்சனைகள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள்லாம் வந்து இன்றைக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இப்போ முழுக்க முழுக்க பொருளாதார ரீதியான ஒரு
கட்டமாக தான் மாறிடுச்சு. இப்போ காசு இல்லாதவன் எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், காசு இருக்கிறவன் எல்லாம் அக முழுக்க மாறிச்சுன்னு சொல்லவில்லை. பிறப்பு நடிப்பில் சாதிக்கான விஷயம் இருக்குது, ஆனால் பெரும்பாலும் அப்படி ஆயிடுச்சு நிலமை. அந்த ரெண்டே வர்க்கம் தான் இப்போ இருக்குது அந்த ஒரு சூழல். இப்போ கிராமத்து லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நகரமயமாதலும் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ எல்லோரும் எல்லா தொழிலும் செய்யக்கூடிய அளவுக்கான விதிவிலக்கு இருக்கு நல்லதுன்னு சொல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. அப்புறம் நகரம் சார்ந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஜாதியே தெரியாது. அந்த அதனால மறுபடியும் சொல்ல இல்லைன்னு சொல்லவில்ல. அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து இந்த படத்தில் தராமல் இருந்தது வந்து ஒரு பெரிய குறையாக எனக்கு அது தெரியல. ஒரு ரெண்டாவது பாகத்தில் எப்படி இருக்கணும் தெரியல. இந்த முதல் பாகத்தை பொறுத்த அளவில் அந்த மாதிரி இல்லை. இப்போது நீங்கள் வந்து அந்த அந்த அதாவது கதை நடக்கக்கூடிய 87 அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை வந்து அவதானித்து பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து இந்த ஆயுதமேந்தி இந்த போராட்ட குழுக்களில் வந்து அப்போது எம்ஜிஆர் ஆட்சி 87. ஸோ அதிமுக ஆட்சியில் வந்து இவங்க அதிகமாக ஒடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து இருந்தது. ஸோ இதுலேயுமே வந்து எம்ஜிஆர் பற்றின சில ரெஃபரன்ஸ்லாம் வருது படத்தில். ராஜீவ்மேனன் கேரக்டர் வந்து சூப்பர் பாஸ்னு வந்து ரெஃபர் பண்ணுறாரு, அது எம்ஜிஆராக தான் இருக்கும்லாம் சொல்லப்படுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக ஆட்சியில் தான் வந்து இந்த குழுக்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்டாங்களா? இல்லை அப்படி இல்லை, இது வந்து ஒரு அதிகார வர்க்கம். இன்னொன்று என்ன நினைக்கிறேன்னா, ஒரு முதலமைச்சர் நினச்சா இங்கே எல்லாம் பண்ணிட முடியும்லாம் ஒன்று சொல்ல முடியாது. இது வந்து ஒரு இந்த அதிகார கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அகில இந்திய அளவில் இருக்கிறது. இன்னும் சொல்லுவோம், ஒரு வெளிநாட்டு பாலிசி முதற்கொண்டு அதிகாரிகள் முடிவு பண்ணுறது தான். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி என்ன, இந்த பிரதமர் வந்து இந்திரா காந்தி போய் சண்டை போட்டார், பாகிஸ்தான்கிட்ட பங்களாதேஷை பிரித்து கொடுத்தாரு, மாகாளி அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அதை எதிர்கட்சியில் இருந்த பாஜக தலைவர் அந்த வாஜ்பாய் கூட சொல்வார் மாகாளி அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த இந்திரா காந்தி துப்பாக்கி தூக்கிட்டா போனாங்க, அது இல்லை. இன்னும் சொல்ல போனால் துப்பாக்கி தூக்கிட்டு போன ஆர்டர் போடுறது கூட அந்த அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க தான் அதை முடிவு பண்ணி சொல்லி தான் அவங்க செய்ய முடியும். அது ஒரு விஷயம். தவிர அந்த அதிகாரங்கிறத இங்கே பொதுவாக பார்த்தால அது அதிகார பரவல் இங்கே கிடையாது. எந்த ஒரு முதலமைச்சருக்குமே, இந்தியாவில் உள்ள எந்த முதலமைச்சருக்குமே பெரிய அளவுக்கான பவர் கிடையாது. இப்போ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸோட நிர்வாகம் தான் நம்ம சொல்கிறோம், அதுவே வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அதனால் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதற்கு வந்து ஒத்து சேர்ந்து அவங்க போக முடியும். இப்போ உதாரணமாக சமீபத்தில் இப்போ இந்த ஈழத்தில் நடந்துச்சு. இப்போ உலகத்தில் அதை விட பெரிய ஒரு இனப்படுகொலை நடந்திருக்குமான்னு தெரியல. ஒரே நாளில் 100,000 மேற்பட்டவர் இருந்தாங்க, கண்ணீர் வந்துச்சு பார்த்து. இங்கே தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர் கருணாநிதி என்ன செய்ய முடிஞ்சது? அதனால் இவங்களுக்கு ஒரு பவர் இருக்கிறதாக நம்ம நினச்சிக்கிறதும் அது ஒரு மாயையாக ஒரு பிம்பத்தை உருவாக்குறதும். நான் மட்டும் முதலமைச்சர் ஆகிட்டேன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? அது வந்து மேடை சவால் வருதில் இருக்குல்ல, அதுதான். அதனால் அங்கே ஒன்றிய அரசு என்ன சொல்ல அதை கேட்பாங்க. அதில் கருணாநிதி எம்ஜிஆர்னு விதிவிலக்கு கிடையாது. அது மீறி செயல்படும் போது இவங்க இருக்க மாட்டாங்க, அந்த ஒரு அதிகாரத்தில் இவங்க இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் கியூ பிரான்ச் உருவாக்கப்படுது. கியூ பிரான்ச் அப்படிங்கிறது வந்து வெளிப்பார்வைக்கு ஒரு உளவுத்துறையாக இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் அதோடைய செயல்பாடுகள் எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அவங்க பிடிச்சிட்டு போனாங்கன்னா அது யார் என்னங்கிறதே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஒரு பவர் உள்ள ஒரு துறை. அப்போ அதே போல் பார்த்திங்கன்னா, அந்த தியாக உள்ளிட்டவர்கள் சிறையில் இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த சிறை கொடுமை நடக்குது அப்படிங்கிறப்ப அவங்கள கொஞ்சம் கரெக்டாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவர் தான் கருணாநிதி. அதே போல் எம்ஜிஆர் காலத்தில் தேவாரம் காவல்துறை உயரதிகாரி தலைமையில் நடந்த பல்வேறு விதமான சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள், என்கவுண்டரு, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்த நேரத்தில் அப்போ வந்து சட்டசபையில் ஆதரித்து பேசினவர் தான் கருணாநிதி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ வந்து இது ரெண்டு பேருக்குமான இது இல்லை. அதுக்காக அந்த திமுக அதிமுக சில பேர் சொல்லுவாங்க, இந்த திராவிட கட்சி இப்படி தான் பற்றியாமா. அங்கே வந்து எந்த கட்சி வந்து எந்த முதல்வர் இருந்தாலும் இப்போதைய சட்டத்திட்டத்துக்கு இருக்கிற ஒரு சூழலில் ஒன்றிய அரசு என்ன சொல்கிறது அதை தான் அவங்க கேட்கணும். ஓகே, அதனால் இதில் பாகுபாடு அப்படிங்கிறது இல்லை, ரெண்டு பேருமே அப்படி தான், ரெண்டு கட்சியும்.